புழுவெட்டுனா என்ன, அது ஏற்பட காரணம் என்ன, அந்த புழுவெட்டுக்குண்டான இயற்கை தீர்வு? புழுவெட்டு என்பது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடம்பில் குறைஞ்சதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. புழுவெட்டை உடம்பில் சில பாக்டீரியா ஃபார்மேஷன் ஜாஸ்தியாகி முடிகளை அதுவாக சாப்பிட ஆரம்பிக்கும். இதுக்கு உடல் ரீதியாக மனரீதியான பிரச்சனைகளால் தான் காரணம். உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். இதனால் ஏற்படக்கூடியது தான் புழுவெட்டு. இதை குணப்படுத்தலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு புழுவெட்டு வந்திருக்குன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம அதை குணப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். ரெண்டாவது, உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும். அதில் நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டினா தான் மறுபடியும் வராமல் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதிலே புழுவெட்டுலேயே மூணு விதமான புழுவெட்டு இருக்குது. ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக போகும். சில பேருக்கு உடலில் இருக்கிற புருவ முடியிலேருந்து உடம்புல உள்ள அனைத்து முடியும் கொட்டி போயிடும். இதுக்கு சிகிச்சை வந்து நாள் கணக்கில் போக வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு முழுவதும் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டினீங்கன்னா புழுவெட்டை சரி பண்ணலாம். நம்மளுடைய ஆயில் இதுக்காக தனியாக ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயில் ரெகுலராக போடும்போது புழுவெட்டை வந்து குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மரசீப்பை வந்து யூஸ் பண்ண சொல்கிறீங்க. நீங்களும் இங்கே நான் பார்த்த மட்டும் அந்த மரசீப்பை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய சீக்ரெட் என்ன சார்? சீக்ரெட்னா பிளாஸ்டிக் சீப்பு தான். இந்த ஒரு 20-25 வருஷமாக பிளாஸ்டிக் சீப்புக்கு நம்ம எல்லோரும் அடிமை ஆகிட்டோம். பிளாஸ்டிக் சீப்பு யூஸ் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் சீப்பு வந்து நம்ம உராயும் போது தலையில் அதில் ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அது ஆகும்போது என்ன ஆகும்னா தலையில் இருக்கிற ஃபாலிக்குள்ள அது வந்து செயலுக்கு வைக்கக்கூடிய அனைத்து விஷயமும் அது பண்ணும். அதனால் மரசீப்பு வந்து கண்டக்டிவிட்டி இருக்காது. அதுவும் நம்மளுடைய ஸ்பெஷல் மரசீப்பு பார்த்திங்கன்னா இந்த பிரிசில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பேன். அதாவது தலையில் போடும்போது தலையை கீறும். கீறும்போது என்ன ஆகுனா ஆக்டிவேட் ஆகும். அதாவது ரத்த ஓட்டம் தலையில் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது தலைக்கு வந்து இந்த கொலாஜின் சொல்லுவாங்க, அடிப்பட்டால் எப்படி ரத்த ஓட்டம் மேலே வருதோ அதுமாதிரி தலைக்கு இந்த இது ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ரத்த ஓட்டம் தலைக்கு நிறையா வரும். முடி கொட்டுறதுக்கு இன்னொரு காரணம் தலையில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது தான். அப்போ மரசீப்பை போட்டு சீவும்போது ரத்த ஓட்டம் அதிகமாக வரும்போது முடியை புதுமுடியை முளைக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் நிறையா இருக்குது. மரசீப்பை யூஸ் பண்ணணும். அதுவும் நங்களுடைய இது பார்த்திங்கன்னா மீம், அதாவது வேப்ப மரத்தில் செய்யக்கூடிய மரசீப்பை தான் வச்சுருக்கிறோம். அது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ்க்கு நல்லது, ஆன்டிபயோட்டிக் மாதிரி யூஸ் ஆகும், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் யூஸ் ஆகும். இதனால் மரசீப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லோரும் வாழ்க்கை ஃபுல்லாக மரசீப்பை யூஸ் பண்ணிங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையே வராதுங்க. டேண்ட்ருஃப் பொடுகுங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இதற்குண்டான இயற்கை தீர்வு? உடல் அதிகப்படியான உஷ்ணத்தில் தலை வெடிக்கும், அதாவது கபாலம் சொல்லுவோம் இல்லையா, தலை வந்து வெடிக்கிறது தான் டேண்ட்ரஃப்ட்டு. அப்போ உடல் உஷ்ணத்தை குறைச்சிட்டு அந்த டேண்ட்ரஃப்ட்டுக்கு தேவையான மருத்துவம் பண்ணோம்னா, அதாவது அதுக்குண்டான ஆயில் போட்டோம்னா அது வந்து அந்த டேண்ட்ரஃப்ட் வந்து ட்ரை ஆகாமல் ஈரமாகி ஈரப்பதமாகி ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கிறத நிறுத்திடும். இது நம்மளுடைய ஆயில் உள்ளே போட்ட உடனே என்ன செய்யணும்னா அந்த ஈரப்பதத்தை கொடுத்துரும் தலைக்கு. அப்போ என்ன ஆகுனா வெடிக்கிறது குறைஞ்சிரும், பயப்பட தேவையில்லை. அதாவது பொடுகு வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அது நாள் பல இருந்தாலும் சரி குறைய காலம் இருந்தாலும் சரி குணப்படுத்தலாம். இளநரை, அதாவது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து முடி கருப்பாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே விருப்பம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளி காலங்களே ஆண்களுக்கு வந்து காலேஜ் படிக்கிற போதும் சரி, அது பெண்களுக்கு வந்துட்டு திருமணத்திற்கு முன்பே இந்த வந்து வெள்ளை முடி வந்து விடுகிறது. இதனால் வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது. இதற்குண்டான காரணம் மற்றும் அதற்குண்டான இயற்கை தீர்வு? அதாவது இளநரை வந்து வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டேஸில் காலைல சாப்பிடாமல் சரியாக காலை பசியாரை வந்து காலையில் அந்த உணவு காலை உணவு சிற்று உண்டியை வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. அரைக்குறையே அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டு போவாங்க. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது பசிக்கும். பசிக்கும் போது என்ன ஆகுன்னா பித்தம் அதிகமாகும். இந்த பித்தம் அதிகமாகிறதுனால தான் தலைக்கு ஏறுறதுனால தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான நரம்புடிகள் இளம் வயதிலே வருது. நீங்கள் அந்த காலை உணவு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான உணவை காலையில் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த பித்தம் வந்து அதிகமாகாதுங்க. பசிக்கும் போது கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா பித்தம் வராது. பித்தத்தினால் ஏற்படுறது தான் நரம்புடியும் சரி முடி கொட்டுறதும் சரி. இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா காலை உணவு சீக்கிரம் சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இன்னும் சூப்பராக சொல்லணும்னா நைட்டு பழையதை நல்ல நைட்டில் உள்ள பழைய சாதத்தை கை போட்டு பிசைஞ்சு வைங்க. அது குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கும். பசையாமல் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. வெளியில் வச்சு ஒரு மூடி போடாமல் மேலே ஒரு துணியை கட்டுங்க. மண் சட்டியில் ஒரு துணியை கட்டுங்க. சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறது பழைய சாதத்தை மண் சட்டியில் வச்சு மேலே துணியை கட்டுங்க, இல்லை கண்ணாடி பாத்திரத்தில் வைங்க. அதில் நிறைய குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். நம்மளுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த குட் பாக்டீரியா கான்செப்டே இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து குட் பாக்டீரியாவே நிறைய இடத்துல இல்லை. எல்லாமே பேக் பாக்டீரியா நிறையா இருக்கிறதுனால தான் உடலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது.
அப்போ டெய்லியும் நம்ம வந்து பழைய சாதத்தை கைப்போட்டு பிசைஞ்சு நல்ல கடைஞ்ச மோர், அதான் இயற்கை முறையில் உருவாக்கின மோரை நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, மோரைனா சில்வர் பாத்திரத்தை உரப்பூத்துவாங்க. சில்வர் பாத்திரத்தை உரப்பூத்தாதீங்க, மண்பானையில் உரப்பூத்துங்க. மண்பானையில் உரப்பூத்தி அதை வந்து மேலே வேடு கட்டணும், அதாவது துணி கட்டணும். ஒரு ஆறு மணி நேரம் துணி கட்டிட்டிங்கன்னா நல்ல குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆன மோர், அந்த மோரை உட்கொண்டாதான் உடம்புல குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், ப்ரோபயோட்டிக் ஏற்படும், மோஷன் பிரச்சனை வராது. அதனால் மோரை வந்து இப்படி சாப்பிடுங்க, தயிராக சாப்பிடாதீங்க, மோராக சாப்பிடுங்க. மோர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நீர் மோர், ஒரு கிளாஸ் தயிருக்கு பத்து கிளாஸ் மோர், பத்து கிளாஸ் தண்ணி, அதை டைலூட் பண்ணி சாப்பிட்டா தான் மோர் மோராக உடம்புக்கு வேலை செய்யும். ப்ரோபயோட்டிக்காக இருக்கும்போது மோஷன் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ என்னாகுன்னா உடல் உஷ்ணம் தானாக தணிஞ்சு விடும்.